அரபிக்கடலில் ஏற்பட்ட சீற்றத்தால் கேரள எல்லையை ஒட்டி அமைந்துள்ள குமரி பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் கடல் நீர் புகுத்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். கண்ணன், வணக்கம். விரிவான தகவல்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் ராதா. அதாவது தமிழகத்துல நிலவி வரும் வளிமண்டல சுழற்சி காரணமாக பல மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும் என்றும், கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை சில இடங்கள்ல கனமழை மற்றும் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில கன்னியாகுமரி மாவட்டத்துல நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. குமரி கேரள எல்லை அரபிக்கடல் பகுதிகளான கொல்லங்கோடு, பொலியூர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள்ல கடல் நீர் புகுந்தது. இந்த நிலையில வீடுகளில் இருந்த பொதுமக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில தொடர்ந்து நீடித்து வரும் கடல் சீற்றத்தால மீனவர்கள் கரையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தங்கள் படகுகளை அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடங்கள்ல நிறுத்தி வருகின்றனர் ராஜா. ஆறு மதினாக இருக்கிறது ஆறு என்ன சார்